வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கிற த கிரேமேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத. ஸோ இப்போது ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூ போலாம். ஸோ கிரேமேன் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டார்க் ஏஜென்சியோட சீக்ரெட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால அந்த ஏஜென்சியோட ஒரு சைக்கோபாத்து நம்ம ஹீரோவை ஹன் பண்ணுறதுக்கு துரத்துறான். ஸோ கடைசியில் ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த கிரேமேன் படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு காஸ்டிங். ஸோ இந்த படத்தோட ஹைப்புக்கு இந்த காஸ்டிங் தான் மிக முக்கிய காரணம். ரயான் காஸ்லிங், கிறிஸ் எவான்ஸ், தனுஷ் இருக்கார், அப்புறம் நம்ம தலைவி அனாடி ஆம்ஸ் இருக்காங்க, அண்ட் ஹாலிவுட்டில் முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ருசோ பிரதர்ஸ் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அடிஷ்னலாக ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்டிங்கில் யாராவது ஒருத்தர் நடிச்சிருந்தாலே அந்த படத்தை செம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பட் இந்த படத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருந்தது அப்படின்றத வந்து மறுக்க முடியாது. ஸோ இந்த காஸ்டிங் வைஸ் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் பர்டிகுலராக ரயான் காஸ்லிங்கோட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, தெரிக்க விட்டுருப்பார். அதே மாதிரி கிறிஸ் எவான்ஸோட கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து எழுதப்படலைனாலும் அவரோட கேரக்டரில் அவர் ஆக்டிங் பண்ணதுனால அதுவுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சைக்கோபாத் கேரக்டரில் நம்ம வந்து ஒரு கிறிஸ் இவான்ஸ் அப்படின்றவரை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் வந்து பாதி படத்துக்கு மேலே வந்தாலும் அவர் வர சீன் எல்லாமே வந்து தெரிக்க விட்டுருப்பார். அந்தளவுக்கு செமையான சீனில் வந்து அவரை நடிக்க வச்சுருக்காங்க. அதை தாண்டி அனாடி ஆமாஸ், நம்ம தலைவிக்கு எப்போவுமே வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது வந்து தாறுமாறாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் வந்து பயங்கரமாக இருக்கும் இவங்க வர சீன் எல்லாமே. அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த அந்த ஆக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் வந்து உண்மையாலுமே செம்ம இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் வர சீனில் கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ இந்த படம் முழுக்கவே வந்து ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தாறுமாறாக கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனுமே வந்து பயங்கர ஹை ஆக்டென் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். சும்மா தெரிக்க விட்டாங்க ஒவ்வொரு ஃபைட் சீனையும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஃபைட் சீனாக வந்து இந்த படத்தை நான் வந்து நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஏன்னா படம் அப்படின்றது நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து கதை அப்படின்றது மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஃபைட் சீன்ஸ் வர்றதுனால வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கோரியோகிராஃபியில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததான் சினிமோடராஃபி இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு சீனையும் இருக்க மாதிரி வந்து நமக்கு ஃபீல் பண்ண வச்சுது. அதே மாதிரி அந்த கலர் டோனுமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் தெரிக்க விட்டுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபைட் சீன் வரப்பையும் வந்து அந்த ஃபைட் சீனை இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது வந்து செம்மையை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும். அதே மாதிரி சவுண்ட் டிசைனும் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. புல்லட் தெரிக்கிற ஒவ்வொரு சவுண்டுமே வந்து நம்ம காதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒரு ஊஃபர்லாம் வச்சு கேட்டிங்கன்னா ரூமில் பயங்கரமாக இருக்கும். சவுண்ட் டிசைன் அந்தளவுக்கு புலந்து கட்டிட்டாங்க. திரைக்கதையை பொறுத்தளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலும் பெருசாக போர் அடிக்காமல் அடுத்தடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் வர்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் போனதுனால பெருசாக திரைக்கதையில் வந்து எனக்கு ரொம்ப மைனஸ் தெரியலை. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த கதை. ஸோ இந்த கதை அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்தது. ரொம்ப புதுமையான கதை அப்படின்றது வந்து இதில் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கேரக்டர்ஸ் வந்து பெருசாக ஒழுங்காக எழுதப்படலை. அண்ட் ரயான் காஸ்லிங், ஸோ இந்த ஒரு மெயின் கேரக்டரை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே பெருசாக ஒழுங்காக எழுதப்படலை அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சது. வீக்கான ஸ்டோரி லைன் அப்படின்றது இந்த படம் பார்க்குறப்போ நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் ஓவராலாக சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒரே படத்தில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10/7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.